அஸ்லாம் வலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரண கொல்கட்டை எப்படி செய்யறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன் கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மெஷரிங் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போறேன். ஊற வச்சு வச்ச கடலைப்பருப்பை வேக வைக்க போறேன். பிரஷர் குக்கர்ல 2 கப் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்க போறேன். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் வெந்நீர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கறதுனால நான் 1 தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை கொர கொரன்னு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். தேங்காவை பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மண் இல்லாத பியூர் சக்கரை. கடலைப்பருப்பு வெந்துருச்சு பாருங்க. சக்கரை மெல்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். இது செம்ம டேஸ்டா இருக்கும். இது கூட கொர கொரன்னு பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை நீங்க திருவி கூட போட்டுக்கலாம். நான் வந்து மிக்சியில பிளெண்ட் பண்ணி எடுத்து தான் நான் செய்வேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும், வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். உங்களாட்டி திருவ முடிஞ்சா நீங்க திருவி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை எடுத்து காமிக்கிறதுக்காக 1 பின்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் பவுடர் பிடிக்காததுனால நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆப்ஷன் தான். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இதை 1/2 hour ஆற வைக்க போறேன். இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். நான் கையில் தான் செய்ய போகிறேன். எனக்கு கொல்கட்டாச்சிலாம் வரல, செஞ்சு பார்த்துட்டேன். கொல்கட்டாச்சிலாம் எனக்கு வரல, அதனால நான் கையில் தான் செய்கிறேன். இந்த அளவுக்கு நான் பூர்ணம் எடுத்திருக்கேன். இப்போ நான் பூர்ணத்தை வச்சு இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேப்பில் எனக்கு வந்திருக்கு. இந்த ஷேப்பில் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி சட்டியில் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ்க்கு நான் இதை வேக வைக்க போறேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு நான் செஞ்ச பூர்ண கொல்கட்டை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.